ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் செட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஒரு சப்ஸ்கிரைப் கேட்டாங்க, ஸோ அதனால தான் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250. ஸோ வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம், உள்ளே என்னென்ன இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுன்னா அப்புறம் உன்னோட நம்ம எல்லாம் உள்ளே என்னென்ன இருக்குன்னு எல்லாம் நம்ம பார்க்கலாம். இதில் இருக்க டிக்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே க்யூட்டாக குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸ் கூட பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் இது பண்ணுற மாதிரி ஒரு ஜக் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு இட்லி அதை ஊற்றுவாங்க, அது இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் இருக்குது, ஸ்டவ்வோட சிலிண்டர் அட்டாச் ஆகிருக்கு. ஆனால் இது வந்து சும்மா தான், இதை வந்து ஃபயர் எதுவும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடபிள் கட்டர்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இது அந்தளவுக்கு ஷார்ப்பே இல்லை. நெக்ஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கரண்டி தான் இருக்குது. மொத்தம் அதில் ரெண்டு கரண்டி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரெண்டு கரண்டி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டு, ஒரு பிளேட்டாக அதுக்கப்புறம் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பூரி மாதிரி இருக்குது. இது என்னன்னு தெரியல, என்ன தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளேட் இருக்குது, நான் அதை அப்புறம் எடுத்து காமிக்கிறேன் லாஸ்ட்டாக. ஸோ ஃபஸ்ட்டு வாங்க இதை ஃபஸ்ட்டு இதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இட்லி குண்டா தான். ஆனால் இது பிளாஸ்டிக்கில் இருக்கிறனால நம்மளால் இதில் இதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெருசாக இன்னொரு சின்னதாக இருக்குது. ஸோ அதை உள்ளே கரெக்டாக போட்டுடலாம், அது ஈஸியாக இருக்குது. இதை ஓப்பன் பண்ணவும் க்ளோஸ் பண்ணவும் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். அது கூட இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கனா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ வாங்க இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா ரெண்டாக இருக்குது டிஃபன் பாக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பூரி இருக்குது, நெக்ஸ்ட் ஒரு கப்பு ரொம்ப குட்டியாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது பார்க்கவே. பார்த்திங்கன்னா ரெண்டு கப்பு இருக்குது. நான் வந்து இன்னொரு கப்பு வச்சு மூணு ட்ரை பண்ணேன், ஆனால் அது மூணு முல்லை மூணு ட்ரை பண்ண மூணு போல அதனால் கீழே வச்சுட்டு நெக்ஸ்ட் இதை மூடி வச்சுட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கப்பு மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ண உள்ளே எதுவுமே இல்லை, ஒரு கப்பு நார்மலான ஒரு கப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குறை, இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிள் கட்டரு. ஸோ இது அந்தளவுக்கு ஷார்ப் இல்லை, ஆனால் வெஜிடபிள் கட் பண்ண முடியுமா தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இது என்ன தெரியல, ஐ திங்க் இது வந்து ஒரு கப்போட மூடி நினைக்கிறேன், மிஸ் ஆகிடுச்சு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் எடுத்திருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இது சும்மா தான், சும்மா குழந்தைங்க விளையாட யூஸ் ஆகும். ஸ்டவ்வும் அப்புறம் ஸ்டவ்வோட சிலிண்டர் அட்டாச் ஆகிருக்க மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பிளேட்டு, பிளேட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா ஒரு கப்பு இருந்துச்சு. நெக்ஸ்ட் இதில் ஒரு இட்லி இது இருந்துச்சு, ஆனால் இது வந்து வெறும் ஒன்றே ஒன்று கொடுத்துருக்காங்க, அதோடய இது எதுவுமே காணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஜக் மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு கரண்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் இது தான் இது கீழே வச்சு கொடுத்த பிளேட்டு. ஸோ இதெல்லாம் இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நம்ம நார்மலாக எல்லாம் நம்மளோட ட்ரெடிஷனை பொறுத்து இருக்குமில்ல, அதை பாடை இதுலலாம் இதுதான் வாங்கியிருக்கேன். அந்த பாடை இந்த மாதிரி இருக்கிறதையும் வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம அதையும் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம்.
ஸோ இது 250க்கு இது ஒத்தா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க, இப்போ நம்ம அதை எடுத்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மறந்துடுச்சு, நான் கமெண்டில் இது பண்ணுறேன். இதோட லிங்க் வேணாலும் சொல்லுங்கள், நான் ஆன்லைன்லேருந்து தான் நான் அந்த லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு இடுக்கி இருந்துச்சு, நெக்ஸ்ட் ஒரு கப்பு, அப்புறம் ஒரு தோசை தவா இருந்துச்சு, நெக்ஸ்ட்டு இது அதுக்கு ஒரு கரண்டிலாம் இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா களிமண்லே செஞ்சுருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா மெயினானது அறுப்பும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப்பாத்தி கட்டம் அது இருக்குது. இதில் மொத்தமாக மூணு கடனி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடைப்பாங்க இல்லையா, அது இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு கப்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பானை இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு டம்ளர் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னொரு பானை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பானை இதெல்லாம் மூடி வைக்கிறதுக்கு பிளே, அதுக்கு தட்டு எல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு டவா இருக்கு சமைக்கிறதுக்கு, அந்த டவா இருக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு கப்பு மாதிரி ஒன்று இருக்கு, அது என்ன தெரியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு நம்ம அடைப்புலையா, ஸோ அது ஒரு இது இருக்கிற ஒரு கட்டை. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேட் மூடி வைக்க தான், மொத்தம் மூணு பிளேட் இருக்கும். இன்னொரு பிளேட் எங்கே இருக்கு தெரில. ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து இடிக்கின்னு தான் நினைக்கிறேன். மொத்தம் இதுக்கு ரெண்டு இடிக்கிறதுக்கு ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப்பாட்டு வடிக்கிறதுக்கு அந்த டட்டில் ஓட்டை போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் மூணு பிளேட்டு. அதுக்கு இது என்ன தெரியல, இது என்ன உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது கூடயே இது இருந்துச்சு, இது என்ன தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன போடலாம்னு சொல்லுங்கள். ஏதாச்சும் என்ன வீடியோ போடலாலும் மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. லைக் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.